நல்லூரில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கில் இன்றும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. நீதிபதி மா இளஞ்சிலையன் மீதான துப்பாக்கி பிரயோகத்தை கண்டித்து யாழில் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் இதன்போது மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அவரை வச்சிருக்க கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த நீதியரசரை கொலை செய்வதற்கு கொலை முயற்சி நடந்திருக்கிறது. அந்த கொலை முயற்சியை நாங்கள் கண்டிக்கிறோம். அவருடைய மெய்ப்பாதுகாவலரை நாங்கள் முழுமையாக வரவேற்க வேண்டிய விஷயம். யாழ் தென்மராட்சி கொடிகாமம் பகுதியில் அனைத்து வர்த்தக நிலையங்களும் பொது சந்தையும் மூடப்பட்டிருந்தமை இங்கு அவதானிக்க முடிந்தது. நீதிபதி மீதான துப்பாக்கிச்சூட்டை கண்டித்து கிளிநொச்சியில் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் வர்த்தகர்கள், பொதுமக்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. நீதிபதிக்கு இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு எவ்வாறு நிலை ஏற்படும்? மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இந்த கொலை அச்சுறுத்தலை நாங்கள் கருதுகிறோம். சாதாரண சூட்டுச்சம்மதம் என்று நிகழ்த்திவிட்டு போவதில்லை, விசாரணைகளில் மட்டும் போவதில்லை. உரிய நடவடிக்கையான ஆகளை குற்றத்தின் முன் நிறுத்த வேண்டும். அரசாங்கம் மிக விரைவில் செயற்பட வேண்டும். யாழ் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை கண்டித்து பொது அமைப்புகளால் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நீதிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாக நாங்கள் இதை கருதுகிறோம். இவ்வாறான சவால் இனிமேல் நடைபெறக்கூடாது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரை சட்டத்தின் முன் நிறுத்தி இந்த நாட்டிலே நீதித்துறையானது சுயாதீனமாகவும் அதில் எவருடைய தலையீடு இல்லாமலும் செயற்படுவதற்கு இந்த அரசு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.